இயக்குனர் வெனில் ஸ்காரியா வர்கீஸ் இயக்கத்தில் ஸ்ரீஜித் கே எஸ் பிளெஸ்ஸி ஸ்ரீஜித் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் அவள் பெயர் ரஜினி. இதில் காளிதாஸ் ஜெயராம், ரிபா மோனிகா ஜான், ரமேஷ் கண்ணா, சைஜு கருப், அஸ்வின் குமார் மற்றும் பலர் நடித்துள்ளனர். அவள் பெயர் ரஜினி படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினராக லோகேஷ் கனகராஜ் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு. சின்ன படங்கள் எடுப்பதற்கான ஒரு தயாரிப்பாளர் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நடித்த கிட்டத்தட்ட 5-6 படம் வெட்டியில் இருக்குது, இன்னும் வெளியே ரிலீஸ் ஆகலை. எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க. அதனால் சின்ன படங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டியது ஏன் நிச்சயமாக அந்த மீடியாவுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அந்த சின்ன படங்களுக்கு நடந்தால்தான் பெரிய படம் நடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை. லோகேஷ் கனகராஜ் பெரிய படம் பண்ணுறாரு, ஒரு 500 பேர் பிழைக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு 1000 பேர் கூட பிழைக்கலாம். ஆனால் சின்ன படம் படித்தா 150 பிழைக்கலாம். ஆனால் ஒரு 10 படம் வந்து ஒரு 1500 பேர் பிழைப்பாங்க. அதனால் சின்ன படங்கள் தயவுசெய்து நீங்கள் வரவேற்பை மனசாட்சி விரோதமாக கூட கொடுங்க, தயவுசெய்து. அதான் உண்மை இல்லையா? அப்புறம் அம்மா வந்து மலையாளத்தில் சொன்னாங்க செய்யணும் இல்லை வினில் இல்லை அதெல்லாம் சரியில்லை இல்லை அதே. அப்புறம் வினில் டைரக்டர் நம்ம இவர் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த என்ன பார்த்து ட்ரெட்மில்லே டான்ஸ்லாம் ஆடுவார் கமல் சார் மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோ அற்புதமாக பண்ணுவார். நமிதா பிரமோதை பற்றி அதை சாங்கிலே சொல்லிட்டாங்க இல்லையா, தேவதை தேடுகிறேன்னு நல்லா கிடச்சிருக்காங்க. அதுமாதிரி காளிதாஸ் அவரோட நடிக்க ரொம்ப ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் அவங்க அப்பாவோட நிறைய படம் நடிச்சிருக்கேன், தெனாலி ஆகட்டும், நைனா, நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்கேன். நான் பண்ணி ஆக்சுவலாக அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு நான் டைரக்ட் பண்ண வேண்டியது, மிஸ் ஆகி தான் அஜித் கிட்ட போயிடுச்சு அந்த படம். அதனால் அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்குறாங்க அந்த படம். மினிமல் டைரக்டர் வந்து வெரி குட் டைரக்டர். அது மட்டும் இல்லை, நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைரக்ஷன் தெரிஞ்சதுனால நான் ஷூட்டிங் போனேன் கண்டுபிடிச்சிருவேன். போனோன்னா பார்ப்பேன், ரெண்டு மூணு ஷார்ட்டுக்கு போய் தெரிஞ்சிடும், ஓ இவர் ஏதோ புதுசாக வந்திருக்கிறாரு, இவர் திருப்பி எடுப்பார், நம்ம உயிர் எடுத்துருவார்னு. அந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளில் ஒரு பாதி படத்தில் வர்ற மாதிரி நம்ம கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டார் அவர். நான் கேட்டேன் அப்போ 4 நாளில் எடுத்து டப்பிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அதுதான் சார் ஐடியாவில். அப்புறம் ஒரு அற்புதமான டைரக்டர், நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. இது வேணால் இப்போ வேணால் எழுதி வச்சுக்க, நிச்சயமாக நம்ம அந்த வெற்றி வேலை நம்ம சந்திப்போம். ஏன்னா இஸ் ஃபுல்லி டேலண்டட் பர்சன். ரொம்ப எல்லாமே எல்லா ஷார்ட்ஸ் ஆகட்டும் டைலாக்ஸ் எத்தனையோ ஒரு மலையாளம் தான், தமிழில் டைலாக் எதுனாலும் அந்த டைலாக் கரெக்டாக இல்லைனா கரெக்டாக நம்மளும் சொல்லிடுவார், சார் அந்த டைலாக் தப்பு சார் அப்படி வரக்கூடாது அப்படி. அந்த மாதிரி எல்லா மொழியும் தெரிஞ்சு அற்புதமாக டைரக்டர் வந்திருக்காரு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் உங்களுக்கு தெரியும். அவங்க சொன்ன மாதிரி மலையாள டைரக்டர் வந்தாங்க. யார் வந்தாலும் சரி நல்ல படங்கள் கொடுப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தமிழகத்திற்கு. அதனால் நீங்கள்லாம் நிச்சயமாக நல்ல வரவேற்பு கொடுக்கணும்.